ஹாய் சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு பக்கவான எடிட்டிங் பிசி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இங்க இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் எடிட்டிங்காகவே சூஸ் பண்ணப்பட்ட காம்போனன்ட்ஸ். ப்ரோ, அப்ப கேமிங்ல பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுறீங்க? அப்படி கிடையாது, இதுல கேமிங் ஆடிக்கலாம் உங்களுக்கு வேணா. பட் இந்த பில்ட் பண்றதுக்கான ப்ரையாரிட்டி வீடியோ ப்ரொடக்ஷன் தான். ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு நல்ல எடிட்டிங் பிசி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ₹1,00,000 ₹1,20,000 வரைக்கும் பட்ஜெட் இருந்துன்னா ஒரு பக்காவான எடிட்டிங் பிசி பில்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பில்ட் பண்ண போற பிசி எப்படி பர்ஃபார்ம் பண்ணப்போது, அது மட்டும் இல்லாமல் என்ன காம்போனட் யூஸ் பண்ணுறது தெளிவாக இருந்தாலே பார்க்கலாம். ரொம்ப வீடியோ குழப்பலாம். நான் உங்கள் பிசி டாக், இது உங்கள் பில்ட் யுவர் ஓன் பிசி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை A2D PC ஃபேக்டரி. A2D PC ஃபேக்டரின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டர் கம்பெனி. நீங்கள் ஒரு லோக்கல் ஷாப்பில் பிசி பில் பண்ணுறதுக்கும் A2D PC ஃபேக்டரியில் பிசி பில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஷாப்பில் உங்களுக்கு ஜஸ்ட் ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுவாங்க, வேணும்னா யாரையே வச்சு பிசி அசம்பிள் பண்ணி தருவாங்க. பட் A2D PC ஃபேக்டரின்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஹோல் பிசி அவங்களுக்கு பில் பண்ணி தரது மட்டும் இல்லாமல் டோட்டல் சப்போர்ட்டுமே லைஃப் டைம் கொடுப்பாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு, லைஃப் டைம் டெக்னிக் சப்போர்ட் ஃப்ரீயாக இருக்கு, வாரண்டி ப்ராசஸ் எல்லாமே A2D PC ஃபேக்டரியாலேயே கேரி பண்ணப்படும். ஈவன் அவுட் ஆஃப் வாரண்டி போனாலுமே லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ. அதாவது சர்வீஸ் பண்றதுக்காக எந்த ஒரு பேவும் நீங்க பண்ண தேவையில்லை, லைஃப் டைம் உங்களுக்கு அது ஃப்ரீ தான். ரொம்ப நன்றிங்கய்யா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டருக்கும் நார்மல் லோக்கல் ஷாப்புக்கும் வித்தியாசம். ஸோ நீங்கள் உங்களோட பிசியை ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டரில் பில் பண்ண போகிறீங்களா, இல்லை நார்மல் லோக்கல் ஷாப்பில் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்களே பில் பண்ண போகிறது உங்களோட விஷயம் தான். கீழே A2D PC ஃபேக்டரியோட கான்டெக்ட் டீல்ஸ் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், எல்லா காம்பனன்ஸையும் ஓர வச்சுட்டு நம்ம ப்ராசர் அண்ட் மதர் போர்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்பயும் போல. ஓகே சோல்ஜர், அண்ட் இந்த மதரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹22,000 வரும். ஏன் ₹22,000னா, இதோட நீங்கள் லைக் இது வந்து ஒரு M80X மதர் போர்டு, இன்கேஸ் பெருசாக மதர் போர்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபேன்சி திங்ஸில் செலவு பண்ணாமல் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸில் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கிற காம்பனியில் செலவு பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் இந்த பில்டை வந்து நம்மளால் வந்து அந்த 1,20,000 அந்த ரேஞ்சில் வந்து முடிக்க முடிஞ்சது. ஸோ முதல்ல இதை பிரிக்கலாம். அதையும் பிரிக்கிறீங்க, ரிப்பேன். ஓகே ஃபைன். ஸோ மதர் போர்டு இஸ் ரெடி, அண்ட் இப்போ ப்ராசர் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராசர் வெளியெடுத்தாச்சு. ஓகே ஃபைன், இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நம்மளோட மதர் போர்டில் நம்மளோட ப்ராசரை போடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கேர்ஃபுல்லாக இது ஓப்பன் பண்ணணும், தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜிஎஸ் சாக்கெட்டுன்றது லேண்ட் கிரிட்டரு. ஸோ நீங்கள் வந்து பின் வந்து ப்ராசரில் இருக்கிற மதர் போர்டில் இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சேஃபாக இன்ஸ்டால் பண்ணணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் எஸ்எஸ்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூலர் போட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்ம பில்டுக்கு என்ன ரேம் அண்ட் என்ன எஸ்எஸ்டி போயிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நான் கீழே போகணும். என்னவே உள்ளே போகிறான், வெளியே வரான், ஒரே உள்ளே வெளியே இருக்கு.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது எதுனா ஹீட் சிங்க். இது ஏன்னா எஸ்எஸ்டிஸ் வந்து இப்போ இந்த எஸ்எஸ்டி கூட அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, பட் இப்போ ஜென்ஃபோர் எஸ்எஸ்டிலாம் ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ எஸ்எஸ்டிஸ் ஹீட் ஆகும்போது எஸ்எஸ்டினா எஸ்எல் என்ன பண்ணுறாங்க, மெமரி மாடியூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ஹீட் டெசிபேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஹீட் சிங்ஸ் தருவாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் பேட் இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா சொல்கிறேன், நம்ம வீடியோ பார்க்கறது தெரியும். இதை முதல்ல வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி எடுத்துடணும். ஏன் அப்படின்னா ஃபீல் பண்ணலாம், இது இருக்கிறதுக்கான பர்பஸ் கிடையாது, ஓவர் ஹீட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து அட கடவுள் இதுக்கு இதே இது ஸ்க்ரூவே தேவைறா, எல்லாம் மறந்து போச்சு, இந்த ஸ்க்ரூ தேவையில்ல சொல்ஜர்ஸ் எல்டி எத்தரும். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து கூலரை மாட்டணும். ப்ராசர் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது ஒரு கே சீரிஸ் ப்ராசர்னால இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலர்ஸ் கூட தரமாட்டாங்க. ஒரு கூலர் பெரியா கொடுத்தா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கூலர் போட எடுத்திருக்கோம். இந்த பிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீப்கூலோட கேமக்ஸ் L240 ARGB கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒயிட் கலர் கூலர் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே ஒரு கட் இருக்கு. This is the cooler, extra cables and hub. அப்புறம் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன், ஒயிட் கலர் ARGB. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ஸ், தெர்மல் பேஸ்ட். ஒயிட் கலர் பார்க்க செமையாக இருக்குல்ல, சும்மா வெள்ளை வெளியேட் இருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே தெரியுதுங்களா, இந்த இடத்துல நம்மளோட இந்த ரெண்டு இன்டர்னல் பிராக்கெட்ஸை மாற்றணும். ரெண்டு ARGB ஃபேன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டுத்தையும் இப்படி ஒன்று இப்படி ஒன்று மாட்டினா போதும். ஓகே ஃபைன், நம்மளோட கூலர் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட மதர் போர்டு எடுப்போம். முதல்ல நம்மளோட பேக் பிளேட்டை போட்டுரும். வரமாட்டேங்குதுப்பா, வந்துடுச்சு. எப்படி போட்டணும், கூலரில் இருக்கிற இந்த ஸ்டிக்கர் இதை பீல் பண்ணி எடுத்துடணும். எடுத்தாச்சா, தெரிஞ்சுக்கலாம் காப்பாது. இதுக்கப்புறமா தவறுங்க, வித்தியாசமா இருக்குல்ல, நினைச்சேன் நான் காமிக்கும் போது நினைச்சேன் கேட்பேன். நீ தெரியும்டா கணேஷ் வேற இவட போலீஸ் பிடிச்சிட்டு போக போறாங்க, நார்குட்டி பியூரோல வந்து இவட பிடிச்சிட்டு போக போறாங்க. அது ஒரு போலீஸ் குரூப்பு சொல்றேன், இதை வந்து பிரிக்கிறோம். இது வந்து தெர்மல் பேஸ்ட், வேற எதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. இது வேற பெரிய ப்ராசர், கொஞ்சம் நிறைய போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே மாட்டியாச்சா சோல்ஜர்ஸ். இந்த கூலர் மாட்டத்தில் ஒரு மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர்னா, ரீசெண்டாக நம்மளோட சோல்ஜர் ஒருத்தர் வந்து லோக்கல் ஷாப்பில் பிசிஐ பில் செய்துள்ளார். அது தப்பு கிடையாது, அது உங்களோட அவங்களோட விருப்பம் ஓகேங்களா. பட் அந்த வடக்கு நண்பர் என்ன பண்ணிருக்காரு, அந்த நடுவில் பீல் பண்ணுற எடுத்தோம்ல, நம்ம ஸ்டிக்கர் பீல் பண்ணி எடுத்தோம்ல, அதை பீல் பண்ணாமல் விட்டுக்கிறாங்க. பிசி நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துருக்கு. ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன, எப்பயும் போல ஓவரா கேம் பண்ணால் ஆஃப் ஆகிடல, ஏன்னா தெர்மல் த்ரோட்லிங் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது ஆஃப் ஆகிருக்கு. அப்புறமா திருப்பி போய் எல்லாம் செக் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு கடைசியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓ இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய நீங்கள் தான் பெரிய ஆரிங்க இருக்கிற பறக்கும்போது ஆறு ஏழு மூளை வச்சு
உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதெல்லாம் செக் பண்ணிக்க. பில் பண்ணும்போது இது பிரிக்கிறமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்து விட்டாச்சு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூலரோட ப்ரைஸ் சொல்லவே இல்லை. ஸோ கூலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6,500 ரூபாய் தான். நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு இந்த கூலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்கூல் ஆக்சுவலாக கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அது கரெக்டாக பண்ணி முடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டுன்னா எஸ், இதுக்கு முன்னாடி பண்ண பில்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெம்பரேச்சர் ஐடியல் அண்ட் லோட் அண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் வந்து பேடாக போனது இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோன் மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டீப்கூல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை ஓர வச்சுட்டு நம்மளோட கேபினெட்டில் எடுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஓரலாமா, தள்ளு 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 தள்ளு. சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த கேபினெட். நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 250R அப்படின்ற ஒரு கேபினெட் தான். இது அந்த அளவுக்கு பெரிய கேபினெட்னா பெரிய கேபினெட் கிடையாது, ஓகேவான கேபினெட். நம்ம இந்த பில்டில் வந்து நம்ம ஆஸ்தட்டிக்ஸ் இதுக்கான ஸ்பெண்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் சம் ஆஸ்தட்டிக் வேல்யூஸ் நீங்கள் வந்து NZXT கோசர் கோர் மாஸ்டர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் இதில் பில்டு குவாலிட்டி இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா கம்பேரிங் டு தோஸ் பிராண்ட்ஸ் இது பில்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் இது கம்மி. இந்த கேபினெட்டோட ப்ரைஸ் 3,699 ரூபாய் மட்டுமே. இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக போகிற கேபினட்ஸ் எல்லாத்துலேயும் வர மாதிரி ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு USB 3.0, ஒரு USB 2.0 அண்ட் ரெண்டு ஹெட்ஃபோன் ஜாக்கி ஆக்சுவலாக இருக்கிறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ARGB ஃபேன்ஸ். பட் ARGB கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது பாட்டு தான் சுற்ற நினைக்கிது. ஆட்டோ ஆர்ஜிபி ஃபேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டாண்ட் ஆஃப் எல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிட்டு மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஸ்டாண்ட் ஆஃப் 3 ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ண சொல்ஜர்ஸ். இப்போ ஓகே மதர் போர்டு எடுப்போம். ஸோ மதர் போர்டை இப்படி இங்கு பொருத்த வேண்டும். ஓகே, பொருத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சைடில் வச்சுட்டு ஸ்க்ரூஸ் வந்து போட்டுரும். மதர் போர்டு ஸ்க்ரூஸ் ஓகே டன். ஸோ இது மாட்டியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட SMPS மாட்டணும். அதை மாட்டினதுக்கப்புறமா நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த பிசி நம்ம யூஸ் பண்ண போகிற SMPS பார்த்தீங்கன்னா PM650D டீப்கூல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீப்கூலோட இது முதல்ல இருந்தது பிரான்ஸ் வந்து நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி வந்து கோல்டுக்கு மாற்றிட்டாங்க, அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த SMPS பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த SMPS இந்தியாவுக்குள்ள வந்துலேருந்தே நம்மளோட ATP பிசி ஃபேக்ட்ரி டீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. இந்த SMPS வரைக்கும் பெஸ்ட் ஆனதே கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது SMPS-ஐ கொட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்களா சாண்ட்விச். ஓகே, இப்போ SMPS இன்ஸ்டால் பண்ணலாமா? வரியா, வா வா. கணேசாக்கு வந்து கேர்ள் ஃபேன்ஸ்லாம் அதிகமாக பெண் விசிறிகள். எங்கே போனாலும் கணேசா கணேசா கணேசான்றாங்க. தெரியுது மாட்டியாச்சு. சோல்ஜர்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட். தெரியுதுங்களா, இப்படி ஒரு லைன் போகுது, இப்போ இப்படி ஒரு லைன் போகுது, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சாட்டா கேபிள்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்மளோட ஹார்ட் டிரைவை மாற்றணும். ஸோ மாற்றணும் மாட்டணும் ஹார்ட் டிரைவ். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2TB சீக்ரெட் ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் 2TBனா நம்ம வீடியோ எடுக்கும் போது நமக்கு ஃபுட்டேஜ் வந்து பெருசாக ஸ்டோர் பண்ணிருந்துருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2TB ஹார்ட் டிரைவ் போட்டாகணும். நீங்கள் 1TB போட்டிங்கன்னா பத்தாது. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாம் இது பில் பண்ணுறது மட்டும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 85,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த இதுவரையும் நம்ம பில் பண்ண பிசிக்கு. ஸோ இதுக்கு மேலே இருக்க நம்மளோட பட்ஜெட் எதில் போட போகிறோம்னா வெறும் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் தான். இங்கே நமக்கு ரெண்டு சாய்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 RTX 3050,
இன்னொன்று ஆர்டிஎஸ் 3060 Ti. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3050 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 112,000 முடிக்கலாம். இந்த 3050 கிடையாது, டுவெல் ஃபேன் வேரியன்ட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3050 ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு 26,000 to 28,000 வரும். இல்லை 3060 Ti போகணுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு முடிக்கலாம், கிட்டத்தட்ட 125,000 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஏன்னா 3060 Ti ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது ரெண்டுல எதை சூஸ் பண்ண அப்புறம் நமக்கு அதிக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதோட சொல்யூஷன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பெஞ்ச்மார்க் பண்ண மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிசியில் இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டையும் போட்டுட்டு பெஞ்ச்மார்க் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல் டேட்டா தெரியும். தி நெக்ஸ்ட் டே ஓகே சோல் ஜெஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் வந்து இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டையும் போட்டு நான் வந்து பெஞ்ச்மார்க் எடுத்து ஃபுல் டேட்டாவோட வந்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் ப்ராஜெக்டான யூடியூப் பிசினஸ் ஏ டுவெண்ட்டி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுற மேலே நான் ஐக்கார் தரேன். அதை பற்றி யூடியூபோட 2023 பாலிசி வந்து பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆக்சுவல் வீடியோ ப்ராஜெக்டே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்டோட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 மினிட்ஸ் ப்ராஜெக்ட் ஓவரால் டியூரேஷன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோரெஸ் வீடியோ. அதே மாதிரி ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1080p தான். பிளாக் மேஜிக் ஃபிலிம் கிரேடில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் அதிகம், பிட் ரேட்டும் அதிகம். ஸோ நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து போட்டு இந்த ரெண்டு பக்கம் கட் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் ரெண்டர் எடுக்க போகிறதில்ல. வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டாக மாறும். ஸோ ப்ராஜெக்டாக பார்க்கும்போது நிறைய லேயர்ஸ் வரும். முக்கியமாக கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ஃபிலிம் கிரேடில் எடுக்கப்பட்டதுனால கலர் கரெக்ஷன் பண்ணணும். அகைன் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், பிஎன்ஜி அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காக்குலேட்டிவான விஷயங்கள், ப்ராசருக்கும் சரி ஜிபிக்கும் சரி. ஸோ இதை ரெண்டர் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ ப்ராஜெக்டோட நேச்சர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டைம் லைன் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணுது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அவ்வளோ ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகலை. இதுக்காக ரெண்டரிங் டைம், ஸோ ரெண்டரிங் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3050 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 minutes 47 seconds எடுத்துக்குது இந்த ப்ராஜெக்ட் ரெண்டர் பண்ணுறதுக்கு. பட் இதே நம்ம RTX 3060 Ti பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 minutes 42 seconds முடிச்சிருது. இது வந்து பாருங்க கிட்டத்தட்ட 23.7% வந்து பார்த்தீங்கன்னா 3050 Ti ஃபாஸ்ட்டாகவே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ரெண்டர் பண்ணிடுது. இது ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஆகும். 20% மேலே அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். ஆனால் இங்கே மேட்டர் என்ன, எது அதிகம் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மேட்டர் கிடையாது, எது வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படின்றத மேட்டர். ஸோ ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டு டிஃபரன்ஸ் என்ன, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 14,000 வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும். நீங்கள் 3050 போனால் 1,12,000 பிசி பில் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் 3060 Ti பொறுத்தா 1,24,000 to 25,000 வந்து நீங்கள் பில் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 14,000 வந்து அவரேஜாக வந்து செலவு பண்ண போறீங்க. அதுக்கு இந்த 26.7% ஓகேவான கரெக்டான ஒரு பர்சன்டேஜ் தானா அப்படின்றது கேள்வி கேட்டிங்கன்னா அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. பட் என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 choice இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத் இதே ஐஃபை பில்ல 3050 போறது, இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா என் பட்ஜெட் வந்து 100,000 ப்ரோ, எக்ஸ்ட்ரா 10,000 போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. ஐஃபை 13600K வித் 3050 போட்டீங்கன்னா இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா 1080 ப்ராஜெக்ட்ல பக்கா ஒர்க் பண்ண உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இல்ல இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க 3060 போய்க்கலாம். இல்ல அதை விட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 3060 Ti வித் i7 13700K இது போட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் சொல்ஜர்ஸ் விஷயம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ரெக்யர்மெண்ட். ஸோ உங்களோட லெவல் என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நீங்க இது பில் பண்ணாலே போதும், உங்களோட வீடியோ எடிட்டிங் பக்காவா இருக்கும். சரி ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பிசி எப்படி பில் பண்ணுறது 1,00,000 ரூபாயிலிருந்து 1,50,000 கிட்டத்தட்ட 1,40,000 நம்ம லிஸ்ட் போட்டிருப்போம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்களே பில் பண்ண போகிறேன், காம்பனன்ஸ் வாங்கி பில் பண்ணனா யூ கேன் டூ இட், தட் இஸ் ஆல்சோ கிரேட். பட் எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ, எனக்கு வந்து போயிட்டு வாங்கி இதெல்லாம் அசம்பிள் பண்ணி அதெல்லாம் தெரியாது, நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னு யாரும் வந்து நிற்கிறது அப்படி சொல்லிருக்கீங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் A2D PC ஃபேக்டரி. ஸோ A2D PC ஃபேக்டரின்றது ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டர். அது என்ன சிஸ்டம் இன்டெகிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு பொருள் மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 வாங்கிட்டோ இல்லை சும்மா ஃப்ரீயாவோ வந்து பார்த்தீங்கன்னா பிசியை வந்து அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அளவுக்கு பிசியை டெஸ்ட் பண்ணி அவங்க இந்த பிசியோட டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்காது. பட் A2D PC ஃபேக்டரி என்ன இருக்கும்னா இங்கேருந்து ரிலீவ் ஆகிற எல்லா பிசியும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணப்பட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணப்பட்டு அந்த டேட்டா வந்து பையர் கிட்ட ஷேர் பண்ணப்பட்டு அப்புறமா தான் டெலிவரி ஆகும். அண்ட் அந்த டேட்டா அந்த பயர் ஷேர் பண்றது மட்டும் இல்லாம இந்த டேட்டா வந்து நம்மளோட இன்டர்னல் டேட்டா பேஸ்ல வந்து அப்லோட் பண்ணி வச்சிருப்போம். எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சர் பில்ட்ஸ்ல எந்த ஸ்பெக் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சாதான் ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு இந்த ஸ்பெக் வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து A2D PC ஃபேக்டரி இருக்கு. இதெல்லாம் முக்கியமா ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா, சென்னையில இருந்து ஆன் சைட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் வாரண்டி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா A2D PC ஃபேக்டரி தான் உங்களுக்கு கிளைம் பண்ணி ஃப்ரீயா மாத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லேபர் வந்து ஃப்ரீ தான். ஏதாவது ப்ராப்ளம்னா ஒன்று நீங்க கொரியர் பண்ணி விடணும், இல்லை அப்படின்னா ரிமோட்லி ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சா ரிமோட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நேரில் வர முடியும் அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எதுக்குமே சார்ஜஸ் கிடையாது. ஃபியூச்சரில் இன்கேஸ் நீங்கள் ஃபில் பண்ணி 3 வருஷம் ஆனாலும் கூட. ஸோ திஸ் இஸ் ஏடி பிசி ஃபேக்ட்ரி. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்தால் ஏடி பிசி ஃபேக்ட்ரி கான்டாக்ட் பண்ணுங்க. கன்சல்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 10 AM to 7:30 PM. ஸோ இந்த டைமில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்ஜினியர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் டைம். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க முக்கியமாக. அண்ட் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குற அது இருக்கும். Bye.